அல்லாஹு தஆலா சூரா ஹிஜ்ர்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். 39 தொடக்க 42 வசனம் அல்லாஹ்விடத்தில் இப்லீஸ் சொன்ன வார்த்தை, அதாவது கால ரப்பி பிமா அஹ்வைதனி, யால நீ என்னை வழி தவறு செய்துட்ட, நீ என்னை வழி தவற செய்து விட்டாய். ல உஸையினன லஹும் ஃபில் அர்த், ல உஸையினன லஹும் ஃபில் அர்த். ஷைத்தான் மிக மோசமானவனிடத்துக்கு பெரிய ஆதாரம் என்ன, அல்லாஹ் வந்து இவனது வழி தவறு என்பதை படைப்பாளன் என்ற அடிப்படையில் வேணுமென்றால் காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் வழி தவறுதல் என்றதை தேர்ந்தெடுத்து கண்டது யாரு, இப்லீஸ் தான். ஆனா தேர்ந்தெடுத்துட்டு குற்றத்தை யாரில் போட்டா, அல்லால அல்லால போட்டு என்ன சொல்றான்னு சொன்னா, பிமா அகோய்தனி, நீ என்னை வழி தவற செய்வதன் காரணமாக, அதாவது உஸையின லஹும் ஃபில் அர்த், இந்த உலகத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் அழகாக காட்டுவேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் அலங்காரமாக காட்டுவேன், அஜ்மாயின், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இன்றைய கரண்ட்லி மக்கள் இருக்கா 700 கோடின்னு வைங்களேன், அனைவரையும் வழிகெடுப்பேன், அவன் பார்த்துங்க எவ்வளவு மக்களை வழிகெடுப்பேன்னு என்ன செய்யறான், சவால் விடுகிறான். இல்லா இபாத கமின் ஹுமுல் முஹ்லசி, உனது அடியார்களில் இவர்களெல்லாம் இஹ்லாஸாக வாழ்வார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்வேன், நான் வழிகெடுப்பேன். கால ஹாதா சிராத்துன் அலைய முஸ்தகீம், இப்லீஸுடைய வார்த்தை, சிராத் முஸ்தகீம் என்றான், இது எனது நேரான பாதை என்றான், இந்த முடிவிருக்கிறதே இந்த ரூட்ல நான் தவறவே மாட்டேன். கால பாருங்க, ஹாதா சிராத்துன் அலைய முஸ்தகீம், இது நான் போட்டுக்கொண்ட நேரான பாதை, இதுல நான் ஒரு நாள் ஓய்வெடுக்கிறது, வேற வழியில போயிடுறது, திருந்திடுறது, இதெல்லாம் என்ன செய்யாது, என்னட்ட இருக்காது, இதுதான் எனது நிலையாக இருக்கும். லைஸ லக அலைஹிம் சுல்தானுன், அல்லாஹு தஆலா என்ன சொல்றானே, இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், எனது அடியார்கள் இருக்கிறாங்களே அவர்களில் உனக்கு எந்த அதிகாரமுமே இல்லை, எந்த பலத்தையும் நீ என்ன செய்ய முடியாது, பிரயோகிக்க முடியாது. இல்லா மனிதபக மினல் காவின், யாரெல்லாம் உன்னை வழிதவறியவர்களில் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தவிர, அவர்கள் மீது உனது அதிகாரத்தை நீ என்ன செய்யலாம், பிரயோகிக்கலாம், மற்றவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் என்ன இல்லை அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சைத்தானுக்கு பதில் சொன்னான் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சொன்னது மாத்திரமல்ல, மக்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், சைத்தான் இப்போ வழிகெடுப்பேண்டு சபதமுட்டு சாபமுட்டு இந்த உலகத்துக்கு வாரான். அப்போ சைத்தான் அதாவது ஒரு 5 பேரை வழி தவற செய்கிறேன் என்று சொன்னால், பொத்தர் அழைச்சி நீங்கள் 5 பேரை வழி தவற செய்யுங்கன்னா, அவன் 2 பேரை ஒரு 10 வருஷம் டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லலாம், டோட்டல் மனித சமுதாயத்தை நான் டார்கெட் பண்றேன்றான், டோட்டல் மனித சமுதாயத்தை டார்கெட் பண்ண, எது வரைக்கும், மறுமை வரைக்கும் என்றான். அப்ப ஆற்றல் அவனுக்கு எவ்வளவு இருக்கும், அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தால் இறைவனுக்கு முன்னால் அந்த வார்த்தை என்ன செய்வான், சொல்லிவிட்டு வருவான் என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தஆலா அதாவது இந்த இடத்துல இன்னொன்றை சொல்லிக்கிறோம், எங்களை நிறைய பேருக்கு நம்ம சைத்தான் வழி எடுக்கிறான், சைத்தான் தான் உங்களை தவறு செஞ்சுட்டு போறான்னா எல்லாருக்கும் ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது, சைத்தான் வந்து நம்மகிட்ட சொல்லலையே, எங்கேயாவது வந்து சைத்தான் சொன்னான், நம்ம மட்டும் வந்து நீ அங்கே போ இங்கே போன்னு சைத்தான் சொன்னானா, இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் நல்ல சிந்தனையோடு போய்கின்றிருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு கெட்ட சிந்தனை வரும், திடீர்னு உங்களுக்கு கெட்ட சிந்தனை வரும், நீங்கள் சிந்திக்கலை வரும். இது ரெண்டில் ஒன்றாக தான் இருக்கணும், ஒன்றில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்த உதிப்பாக இருக்கணும், இந்த சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கு உதிப்பாக தருவானா, தரலை. அப்போ யார் தந்திருக்கணும், நீங்கள் அல்லது நீங்கள் யோசிச்சிருக்கணும், நீங்கள் யோசிக்கவும் இல்லை, நீங்கள் நல்ல முறையில் விளங்குது, நீங்கள் வாகனத்தை எடுத்து நல்ல முறையில் நல்லா தொழுதுட்டு நல்ல ஒரு விஷயத்துக்கு போய்கின்றிருக்கீங்க, அப்போ நீங்களும் அதை யோசிக்கலை, திடீர்னு அப்போ கெட்ட சிந்தனை எங்கேருந்து வந்தது, அதுக்கு தான் செய்தானுன்னு சொல்கிறது, அவன் தான் என்ன செய்வான், இந்த சிந்தனை உங்கள்கிட்ட போடுறான்னு அர்த்தம், நல்ல முறையில் பள்ளிக்கு போகணும்னு உதவு எடுத்து அழகான முறையில் போய்கின்றிருப்பீங்க, திடீர்னு பார்த்து அந்த பக்கத்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவா, எங்கே போகிறான் பள்ளி, அங்கே போய் தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஏற்றி விட்ருவான் வண்டியில், அங்கே போய் என்ன செய்வான், தொழுது அப்பா நீங்கள் ஏறுவீங்க அடி ஏற மாட்டீங்களே, அதனால அங்கே போய் தொழுதுருவோம் சொல்லி என்ன செஞ்சிருவான், ஏற்றிடுவான். இந்த சிந்தனையும் இந்த மாதிரியான கெட்ட எண்ணமும் நீங்களாக சிந்திக்கவும் இல்லை, இறைவனா உங்களுக்கு உதிப்ப தரவும் இல்லை. அப்படி என்றால் எங்கெல்லாம் உலகத்தில் கெட்ட சிந்தனைகள் உங்களோட உள்ளத்தில் தோன்றுதோ அதுக்கு யார் காரணம், சைத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு, சைத்தானுக்கு உண்டு, உங்களோட சிந்தனையுடைய ஓட்டத்தை டச் பண்ணுறது ஆற்றல் சைத்தானுக்கு உண்டு என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். எங்கேயாவது வழிதவறான சிந்தனை வந்தது என்று சொன்னால் அட அர்த்தம் சைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறான் அர்த்தம், சைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறான் என்று அர்த்தம்.